பட் அவங்களுக்கு வந்து அந்த படத்தை பார்த்து அவங்க என் கையை பிடிச்சிட்டு அப்படியே அவங்க சும்மா அப்படியே ஒரு பார்த்துட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள். அது கார்த்தி இருந்தார், மாதேஷ் இருந்தார், நாங்க அந்த மொத்தமா இந்த தமிழ்நாடு டூர் நாங்க கிட்டத்தட்ட நேத்து கூட முந்தா நேத்து கூட கேரளா போயிட்டு வந்தோம். இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி முடிச்சுட்டு அந்த நேரத்துல போய் மக்களை சந்திக்கும் பொழுது ரொம்ப சில விஷயங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. இது இந்த நெகிழ்ச்சி என்பதை தாண்டி ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்வை கொடுக்குது. ஒரு கலைஞனாக நல்ல படைப்புகளை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம படைப்புகள் எங்கேயோ யாருக்கோ ஒரு சின்ன தைரியத்தை கொடுக்குது, சின்ன ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ரிலீஃப். நம்ம படைப்புகள் ஒருத்தரை டச் பண்ணுதுங்கிறதே வந்து நம்ம ஒரு கலைஞனாக கொடுத்து வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த வகையில் இந்த படம், இந்த படத்தில் என்னை நாயனாக இமேஜின் பண்ணி ஒரு கதை எழுதி அந்த கதையில நான் நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணதுக்கு நன்றி கார்த்திக், நன்றி. மிகப்பெரிய இது இந்த படம் எல்லா வெற்றியும் தாண்டி பர்சனலா எனக்கு மிகப்பெரிய திருப்தியான ஒரு படமா இந்த படம் இருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி. என்னை எப்பவுமே அழகா காட்டுற மாதேஷ் அண்ணன் ரொம்ப நன்றி. அன்பறிவுலையும் சரி இங்கேயும் சரி எனக்காக வந்து இந்த சொல்லுவாங்களே லைட் எக்ஸ்ட்ரா வைத்தாங்க அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இது பண்ணுவார், எனக்காக எஃபர்ட் போடுவார். அண்ட் டயர்டா தெரியறதுக்கு முன்னாடி சொல்லுவாரு, கொஞ்சம் ஸ்க்ரீன்ல இப்படி இது பண்ணுங்க அது பண்ணுங்க, நிறைய என் மேல ஒரு எக்ஸ்ட்ரா கேர் அவருக்கு எப்பவுமே இருக்கு. அந்த வகையில் மாதேஷ் மேடி ப்ரோன்னு நான் சொல்லுவேன், மாதேஷ் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து பயணிக்க முதல் முறையா சார் கூட பயணிக்கிறேன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவரை நான் பெருசா வந்து பார்க்கவே மாட்டேன், அவர் பேக்லயே தான் இருப்பாரு. ஸோ இப்பதான் வந்து சார் கூட ஃபர்ஸ்ட் படம், ரொம்ப தத்ரூபமான நிறைய பார்ட் இதெல்லாம் வந்து எது செட்டு எது வீடு எதுன்னே தெரியாத அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தீங்க, சூப்பரா இருந்துச்சு. அண்ட் முனீஷ் அண்ணன் அவர் கூட நான் அடிக்கடி நடிக்கிறது, எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர். நான் ஒரு படம் வீரன்ல நடிச்சிருந்தாரு, எனக்கு எப்பவுமே நான் சிரித்தால நடிச்சிருந்தாரு. அப்ப எப்படி இருந்தாரோ அதே இதுல இப்ப வரைக்கும் கூட ஜாலியா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா நான் நடிக்கக்கூடிய நடிகர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதுல முனீஷனை வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு நடிகர். நான் வந்து கேஷுவலா அவர் கூட நார்மலா அப்படியே ஒரு கரெக்டா சீனை பத்தி நல்லா பில்ட் பண்ணி இப்படி பண்ணலாம் சார் அப்படி பண்ணலாம் சார் ஏதோ ஒண்ணு பண்ணி உன்னை கொண்டு வருவாரு. ஸோ முனிஷனா கூட திரும்பவும் நடிச்சு இது மாதிரி நிறைய பேர் கூட இந்த படத்துல நான் நடிச்சது எனக்கு நல்ல அனுபவம். சரியான வரிசையில என்னால பேச முடியல, ஏன்னா வந்து ஒண்ணு இந்த வெற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த மகிழ்ச்சி என்னால வார்த்தைகள்ல என்னால மாற்றி அதை கன்வெர்ட் பண்ணி கரெக்டான வார்த்தைகள்ல சொல்ல எனக்கு தெரியல. பட் வந்து ரொம்ப அதை எப்படி எனக்கு சொல்றேன்னு தெரியல. வெற்றிங்கிறது எனக்கு புரிஞ்சுது சக்சஸ் மீட், ஆனா அதை தாண்டி ஒரு திருப்தின்னு ஒரு ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு இந்த படத்துல. அது வந்து அந்த ஃபீலிங்கை தாண்டி எனக்கு இந்த இந்த படம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் முக்கியமான ஒரு படமாக அமைஞ்சதுல எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. இதை தொடர்ந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து இந்த அடுத்த 3 வருடங்களுக்கு நிறைய பிளான்ஸ் போட்டு வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு நல்ல அடித்தளமாக ஒரு புஷ் ஸ்டார்ட்டாக இந்த படம் எனக்கு அமைஞ்சதுல ரொம்ப ஹாப்பி. என்னுடைய அடுத்தடுத்த படங்களோட அப்டேட்டோட தொடர்ந்து உங்களை சந்திக்க போகிறேன். விடைபெறுவதற்கு முன் மீண்டும் ஒரு முறை இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்த்தனால மட்டும்தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிது. அதனால உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.